வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, வருகின்ற 25/9/2022 அன்று மகாலயா அமாவாசை. அன்று மறைந்த நம்முடைய முன்னோர்கள், பெற்றோர் பெற்றோருக்கு பெற்றோர், அவங்களுடைய பெற்றோர் என்று முன்னோர்கள் இருக்கா இல்லைங்களா, அவங்களுடைய திதி அன்று ஏதோ திதி கொடுக்கணுங்களாம் சொல்லுவாங்கல்ல, தர்ப்பணம் பண்ணணும் அப்படி ஏதோ பண்ணி. ஏதோ சிலர் கோயில்களுக்கு போவாங்க, அங்கே போய் ஏதோ புரோகிதரை வச்சு ஏதோ சில சடங்குகள் பண்ணுவாங்க. சிலர் வீட்டிலேயே சில உறவினர்கள் நண்பர்கள்லாம் கூடி அவங்களுக்கு அவங்க முன்னோர்களுக்கு படையல் போட்டு நல்லா உணவுலாம் தயார் பண்ணி இல்லாத ஏழைகளுக்கு கொடுத்துட்டு இவங்களும் சாப்பிடுவாங்க. இது ஒரு திதி, இது வந்து புண்ணியம். இந்த புண்ணியம் இது வந்து நல்லது, குடும்பத்துக்கு நல்லது, அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் என்று சொல்கிறாங்க. அப்படித்தானே, அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்கு அவங்கவுங்களுடைய திதியில் செய்யணும். ஆனால் சிலருக்கு செய்ய முடியாது, எங்கேயோ இருப்பாங்க. அப்புறம் சிலருக்கு திதி தெரியாது, மறந்து போயிருக்கும். அப்போ என்ன பண்ணலான்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மகாலய அமாவாசை அன்னைக்கு பண்ணிடுங்க, எல்லாம் சரியாக போயிடுங்க. இப்போ இதை பற்றி நம்ம கொஞ்சம் செஞ்சோம். இப்போ ஒவ்வொருடைய ஆன்மாவும் சாந்தி அடையணும்னு சொல்கிறோம் இல்லையா, அதைத்தான் பிறவாத நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. பிறவி பெருங்கடல் நீந்தணும்லாம் சொல்கிறாங்கல்ல, இனி பிறக்கக்கூடாது, பிறந்தா துன்பம். அதனால் இறைவனை அடைஞ்சிட்டா நம்ம இன்னும் பிறக்க மாட்டோமா, அதனால இறைவனடி சேர்ந்தார், எல்லோரும் இறைவனடி சேர வேண்டும். இப்போ வைணவர்கள் சொல்கிறாங்க வைகுண்ட பிராப்தி அடையணும், சைவர்கள் என்ன சொல்கிறாங்க சிவலோக பதவி அடையணும், கிறிஸ்தவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடையணும், இப்படிலாம் சொல்கிறாங்க. எல்லாருமே அப்படி ஆன்மா அமைதி அடையணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு முக்தி அடைந்தார். இந்த மகான்கள்லாம் இருக்குங்க இல்லைங்களா, அவர் இயற்கை எழுதினார். அப்போ அவங்களுக்கு வந்து குரு பூஜைன்னு ஏதோ பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும்னு சொல்லி யாரும் பிரார்த்திக்க மாட்டாங்க. அவங்க தான் பிறவி இல்லையே, அவங்க தான் இறைநிலையை அடைஞ்சிட்டாங்களே. ஏன்னா அவங்க வாழ்ந்த காலத்திலேயே அவங்கள தெய்வமாக தான் வணங்குறோம், கருதுகிறோம், சுவாமிகள் சுவாமிஜி அப்படி தான் சொல்கிறோம். அப்போ அவங்களுக்கு அதோட பிறவி முடிஞ்சு போச்சுன்னு தான் சொல்கிறோம். அப்போ மற்றவங்களுடைய ஆன்மா என்ன ஆகும், அப்போ இறைநிலையை அடைஞ்சிருக்காது. யாருக்கு, வாழும்போது இறைநிலையை அடையாதவர்கள். இப்போ தான் நம்ம மனவளக்கலையில் இங்கே என்ன சொல்கிறோம், பிறவியின் நோக்கம் இறைநிலையை அடைதல். அப்போ நம்ம வாழ்கிற காலத்திலேயே இறைநிலையை அடைந்து விட்டால் இனி பிறவி இல்லை. அப்போ எப்போ பிறவி வருகிறது அப்படின்னு பாருங்களேன், ஆசை இருந்தால் வரும். அதனால தான் ஒருத்தர் மரணம் சம்பவிக்கும்போது கேட்குறாங்க ஆசை இருக்குதா என்னன்னுட்டு. அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னா அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றணும். இன்னும் அவங்களுடைய பாவங்கள், இந்த பாவங்கள் தொடர்ந்தா, பாவங்கள் இருந்தால் பிறவி தொடரும், ஆசை இருந்தாலும் பிறவி தொடரும். அப்போ ஒருத்தர் 30 வயதில் ஏதோ 1-2 குழந்தைகள் பிறக்குது, அதுக்கப்புறம் அவர் 60 வயசுக்கு மேலே வாழ்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஆனால் வாழ்ந்த காலத்தில் இந்த கடைசி குழந்தை இருக்கு, அதுக்கு பின்னாடி அவர் செஞ்ச பாவங்களை அவர் அனுபவிச்சுட்டு தான் போவார். துன்பத்தை அனுபவித்தோ அல்லது புண்ணியம் செய்தோ அவர் கழிச்சுட்டு போயிடுவார். அப்போ அவருடைய ஆன்மா இந்த குழந்தை பேருக்கு பின்னாடி வந்து செஞ்ச ஆன்மாவில் அந்த
ஆன்மாவில் அந்த களங்கங்கள் இருக்காது. ஆனால் ஆசை இருக்கும் இல்லைங்களா, ஆசை இருக்கும். யாருக்கு இறைவனை உணரலைன்னா, இறைநிலையை அடைஞ்சிருந்தால் அவருக்கு ஆசை இருக்காது. அதனால தான் தெய்வம் என்பது விருப்பு வெறுப்பற்றது, ஆசையற்றது. அதான் அதுக்கு பேர் சாமி. மனுஷனுக்கு பேர் ஆசாமி, ஆசை உடைய சாமி. புரியுதா இப்போ? அப்போ யார் ஒருவர் வாழும் காலத்தில் இறைவனை உணர்ந்து விட்டார்களோ, இப்போ நம்ம இங்கே சொல்கிறோம் இல்லையா, இறைவனை உணரணும். அதுக்கு தான் இங்கே துரியாதீத தவம். அந்த இறைநிலையோடு இணைஞ்சிடணும், இறைவனாக மாறிவிடணும். அப்போ இறைவனாக மாறிட்டால் அதான் இறைநிலை அடையுதல். அப்போ ஆசை இருக்காது, இல்லை தெய்வத்துக்கு ஆசை இருக்காது. அதனால தான் இறைநிலையை அடைந்தவர்களுக்கு இந்த பேராசை இருக்காது, நிறை மனம் வந்துவிடும். அதான் நிறை மனம்தான் மன நிறைவு, அதான் மன அமைதி, அதான் ஆத்மசாந்தி. வடமொழியில் இப்போ சரியா போச்சா? அப்போ ஒருவர் இப்படி வாழலைன்னு வச்சுங்க, வாழும் காலத்தில் அவர் இறைநிலையை அடையாமல் அவர் இறந்திருந்தா, அவருடைய ஆன்மாவில் இருக்கிற ஆசைகள் என்ன ஆகும்? அவங்களுடைய குழந்தைகள் இருக்காங்க இல்லைங்களா, குழந்தைகளோ மற்றவங்ககிட்டயோ அந்த ஆசை போயிடும், நிறைவேறாத ஆசை. ஆசை இவங்க வாங்கிக்குவாங்க. என்ன ஆசை? இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கணுங்கிற ஆசை இல்லையா. பொருள் சம்பாதிக்கணும், பொருளையோ அல்லது புலனின்ப ஆசையோ பொருள் ஆசையோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆசைகளை இப்போது ஒரு சாகும்போது ஒரு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்த வாங்கணும், சொத்து வாங்கிடணும்னு நினச்சாரு, அந்த ஆசை நிறைவேறாமலே செத்து போயிட்டாருன்னா, அப்போ அவங்க பிள்ளைகள் சொல்லும், அப்பா நினச்சாங்க இந்த ஆத்மா, அப்பா சாந்தி அடையணும்னா நான் என்ன செய்யணும், அவர் ஆசையை நிறைவேறும். அவர் ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு நினச்சார், தர்மம் சமுதாயத்துக்கு அது செய்யணும்னு நினச்சாரு, அந்த ஆசை நிறைவேறாமலே போயிட்டார். அப்போ பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க? அந்த ஆசைகளை நம்ம நிறைவேற்றி வைக்கணும், அப்போ தான் எங்கள் அப்பா ஆத்மா சாந்தி அடையும். புரியுது எங்கும். அப்படியானால் ஒருவர் இறை உணர்வு பெறாமலே போயிட்டாருன்னா ஆசை எங்கே வந்துடும்? பிள்ளைகள்கிட்ட வந்துடும். இப்போ பாவம், பாவம் அவர் பிறந்த பிறகு, அந்த கடைசி புள்ள பிறந்த பிறகு செஞ்ச பாவத்தை அவர் அனுபவிச்சுட்டு தான் போவார். ஆனால் அதுக்கு முன்னால் இருந்தது இல்லையா, இப்போ பாவம் இங்கே இருந்தது இல்லை அவருக்கு கருமையத்தில், அதுதான் பிள்ளைகளுக்கு ப்ளூ பிரிண்ட், ஜெராக்ஸ் காப்பியாக வந்தாச்சு. அப்போ ஒரிஜினல் அவர்கிட்ட இருக்குது, அவருடைய கருமையத்தில் இருக்கும். ஜெராக்ஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போது இவரும் பாவத்தை போக்கலை, அப்போ யார் போக்கணும் அதை? இதுதான் பெற்றோர்கள் விட்டு சென்ற கர்மாக்களை, பாவங்களை யார் தொலைக்கணும்? தொலைக்கலைன்னா என்ன ஆகும்? இவங்களுக்கு துன்பம் வரும். அப்போ என்ன செய்யணும்னா, அவங்களுடைய திதியை அன்று உறுதி எடுக்கணும். உறுதி எடுக்கிறது மட்டுமில்லை, அன்னைக்கு நீங்கள் புண்ணியம் பண்ணணும். பிறருக்கு செஞ்ச பாவம் தானே இருக்குது, அப்போ பிறர் துன்பம் போக்க வேண்டும். எப்படி துன்பம் போக்குவீங்க? ஒன்று பொருளை கொடுத்து, அல்லது அறிவை கொடுத்து. இப்போ இந்த மாதிரிலாம் ஒரு வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுக்குறோம், அறநெறி அறிவை கற்றுக் கொடுக்குறோம், இது புண்ணியம் இல்லையா? இது அருள், அருள் வழங்குதல். அருளையோ அறிவையோ அருளையோ கொடுத்து புண்ணியம் போக்குறது. இன்னொன்று பொருளை கொடுக்கணும் சரிங்களா. அப்போ என்ன செய்யணும்? உங்களோட இந்த பொருளை எப்படி கொடுக்க போகிறீங்க? முதல்ல பெரிய புண்ணியம் என்னன்னா பசி. எத்தனை பேர் சாப்பிட உணவு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, இதை விட பெரிய புண்ணியம் இருக்குதா? அதனால தான் ஒருவருடைய திதி அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, திதினா அந்த அவர் மரணமடைந்த நாள், சூரியன் எங்கே இருந்தது, சந்திரன் எங்கே இருந்தது, அதான் தமிழ் மாதம் அந்த எத்தனாவது வளர் பிறையா தேய் பிறையா எத்தனாவது திதி. அப்போ அன்று என்ன பண்ணுறோம்? அவர் செய்ய வேண்டிய புண்ணியத்தை யார் செய்கிறா? இப்போ பிள்ளைகள் செய். அப்போ அன்னைக்கு என்ன பண்ணணும்?
ஏழைகளுக்கு சாப்பாடு போடணும். இப்போ இல்லாதவங்க, இப்போ நம்ம இப்போ நடைமுறையில் பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற குழந்தைகள், ஆதரவற்ற முதியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அங்கே தான் உண்மையில் கஷ்டப்படுறவங்களுக்கு போடணும். இப்போ நாம் இங்கே ரோட்டில் எத்தனையோ பேர் வருவாங்க, நம்ம வீட்டிலெல்லாம் பிச்சை எடுக்க வருவாங்க, அவங்க எல்லாமே உண்மையில் கஷ்டப்படுறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இப்போ நடைமுறையில் பார்க்குறோம், ஒருத்தர் பிச்சை எடுப்பான், அவன் பேங்க்கில் நம்மளை விட பேங்க் பேலன்ஸ் அதிகமாக வச்சுருக்கிறான், பார்க்குறமா இல்லையா? ஆனால் நமக்கு தெரியாதுங்க. உங்களுக்கு தெரியா உண்மையில் கஷ்டப்படுறாங்கன்னா செய்யுங்க, இல்லைன்னா தான் பாத்திரம் அறிந்து செய்கிறது. அதனால் உண்மையான ஏழைகளை பார்த்து நம்ம என்ன செஞ்சிடணும், புண்ணியம். அப்போ யார் செய்ய, இது யாருடைய வேலை? நம்ம முன்னோர்கள், நம்மளுடைய பெற்றோர்கள், பெற்றோருக்கு பெற்றோர், பெற்றோருக்கு பெற்றோர் என்று பல தலைமுறைகளில் செஞ்சுருப்பாங்க இல்லையா, அந்த ஏழு தலைமுறைன்னு சொல்கிறான். ஆனால் ஏழு தலைமுறை நமக்கு பேர் தெரியாது, எல்லாரும் யாரும் தெரிஞ்சிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு மூணு தலைமுறை கண்டிப்பாக பேர் தெரியும். அதனால தான் அந்த புரோகிதர்கள் பாருங்கள், அந்த விதியெல்லாம் பண்ணும்போது அந்த மூணு தலைமுறைக்கு பேர் கேட்பாங்க, அப்பா அம்மாலாம் புரியுதா? இப்போ அவங்கள நினச்சி அவங்களுடைய பாவங்களெல்லாம் நான் போக்குறேன், இந்த உறுதி எடுத்துக்கிறது தான், இந்த உறுதி எடுப்பது அந்த புண்ணியம் செய்கிறது. அப்போ அன்னைக்கு மட்டும்தான் புண்ணியம் செய்யணுமா? இல்லை, எப்போவுமே செய்யணும். இதுதாங்க மகாலய அமாவாசையினுடைய நோக்கம் இல்லை. அப்போ இதை வந்து நம்ம இப்படி தான் பண்ணணுன்றதே இல்லை, நம்முடைய அப்பா அம்மாவை நினச்சி நம்ம எப்போவுமே செய்யலாம். அவங்க திதி அன்னைக்கு தான் செய்யணும் அப்படிலாம் கிடையாது, எப்போவுமே நாம் புண்ணியம் செய்யலாம். இதுதான் வேதாத்திரியம், வேதாத்திரியம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குற அந்த கர்மா, கர்மாக்களை எப்படி புடைக்கிறது வைக்கிறது. அப்போ அவங்களுடைய ஆன்மா என்ன ஆகும், அவங்க ஆன்மா இப்போ யாருக்கிட்ட இருக்குது, நம்ம பெற்றோருடைய ஆன்மா நம்மக்கிட்ட தானே இருக்குது. அப்போ இனிமேல் அவங்க ஆன்மாவெல்லாம் சாந்தி அடைய வைக்க முடியாது, இனிமேல் யாருடைய ஆன்மா சாந்தி அடையணும், நம்ம. அப்போ நாம் என்ன செய்யணும், புண்ணியம் பண்ணால் மட்டும் போதாது, புண்ணியம் பண்ணால் பாவம் கழியும், ஆனால் ஆசை இருக்குதே, அப்போ என்ன பண்ணிடணும், நாம் வாழும் காலத்திலே நாம் இறைவனை உணர்ந்து விட வேண்டும், இறைநிலையை அடைந்து விட வேண்டும். நான் இறைநிலையை அடைந்து விட்டால் நமக்கு ஆசையே இருக்காது. அதான் விருப்பு வெறுப்பற்றவன், வேண்டுதல் வேண்டாம் இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் விரும்பையில். இதைத்தான் வேதாத்திரியம் என்ன சொல்லுது, நாம் ஒவ்வொருவரும் இறைநிலையை அடைய வேண்டும். அதுக்கு 14 வயதிலே நமக்கு தகுதி வந்துடுது. இப்போ 14 வயதுலேருந்தே நம்ம தவம் பண்ணி, ஏன்னா தவம் பண்ணணும்ல, தவம் பண்ணி தான் சிந்திக்கணும், அப்போ தான் இறைநிலை எதுன்னு தெரியும், சுத்தவெளி தெய்வம் அப்படின்னு அப்போ தான் தெரியும், அதுதான் அறிவு, அதுதான் மெய்ப்பொருள். அப்புறம் அதையே நினச்சிக்கிட்டு இருந்து அதோட மனதை இணைக்கணும். அப்படி இணைச்சிட்டோம்னு வச்சுங்க, நான் யாருன்னு தெரிஞ்ச உடனேயே அது, இதுக்கிடையில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பயிற்சி செய்யும் போதே நம்ம இன்னிலிருந்து பாவம் பண்ண மாட்டோம், அற வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிடுறோம். இன்றைக்கி தவம் எடுத்துட்டோம்னாலே இன்னிலிருந்தே நம்ம யாருக்கும் தீங்கு செய்வோமா, இரண்டு ஒழுக்க பண்பாடுங்க சொல்கிறோமில்ல, நான் யாருக்கும் உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தரமாட்டேன், துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். அப்போ நமக்கு வாழ்க்கைக்கு வேண்டிய பொருளை நம்ம உழைச்சி சம்பாதிச்சிருவோமில்ல, அறவழியில் உழைப்பும் இல்லவா, இப்போ பொருளும் வந்துடும்ல, உறவும் வந்துவிடும் அல்லவா. நம்ம இந்த நாம் வந்து என்ன செய்கிறோம், ஏன்னா ஒழுக்கம் நம்முடைய செயலால். இப்போ 5 உணவு உண்ணுதல், உழைத்தல், உறங்குதல், உடலுறவு கொள்ளல், எண்ணுதல், இந்த 5 ஒழுக்கமாக இருப்போம்ல, இதில் அளவு முறை மீறினா இதுதான் நமக்கு செய்கிற பாவம். அப்போ ஒழுக்கம் வந்துடும்ல, அற வாழ்க்கை வந்துடும்ல, அப்போ இனி என்ன ஆகும், பாவம் வராது, புரியுதுங்களா? அதனால தான் தவ வாழ்க்கைங்கிறது இதுதான். இப்போ உடற்பயிற்சி செய்கிறோம், காயகர்ம பயிற்சி செய்கிறோம், தவமும் செய்கிறோம், இந்த 5 அளவு முறையை காத்து, 2 ஒழுக்க பண்பாடை கண்பிடித்து, கடமை உணர்வோடு சமுதாய நலனை முன்வைத்து உழைச்சி பொருளிகிட்டுறோம், இதுவே என்ன ஆகிடுங்க, அற வாழ்க்கை ஆகிடும். இந்த அற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே வரும்போது நம்முடைய மன அலை என்ன ஆகும், சீக்கிரமாக குறைஞ்சி இறைநிலையை உணர்ந்துடலாம். அப்போ ஒருவேளை இப்போ ஒருத்தர் 15 வயசுலேயே வந்துட்டாருன்னு வச்சுக்கங்களேன், தவத்துக்கு வந்துட்டாருன்னா,
ஒரு 20 வயசுக்குள்ளேயாவது கண்டிப்பாக அவர் அந்த நிலையை அடைஞ்சிடலாம். இல்லை 30 வயசே பார்க்கட்டுமே, 30 வயசில் அவர் ஆயிட்டாருன்னு வச்சுங்களேன். அதுக்குள்ளே கல்யாணம்லாம் பண்ணிட்டாரு. அதுக்கு முன்னாடியே அவர் தெரிஞ்சுக்கிறார் எது கடவுள்னுட்டு. அப்போ அற வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருவார். இந்த பயிற்சி செய்யும்போது 30 வயசில் இறை உணர்வு பெற்று விட்டாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளால் 2 குழந்தையும் பெற்றாச்சு. அவர் சமாதி ஆயிட்டார், ஆத்மா தூய்மை அடைஞ்சிருச்சு, 6 குணங்கள் இல்லை. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்க? புண்ணியம் செய்து கொண்டு வந்தால் முன்னோர்கள் செய்த பாவங்களும் கழியும். அப்போ வாழ்க்கையில் துன்பம் குறைஞ்சி வரும்ல, புரியுதுங்களா? அப்போ அவர் மரணம் வரும்போது அங்கே அங்கே பிள்ளைகள்கிட்ட கொடுத்துருப்பார் கொஞ்சம் பாவம், அந்த பாவத்தையும் கூட இவர் நல்லது செஞ்சு புண்ணியம் பண்ணிட்டாருன்னா அந்த குழந்தைகள்கிட்ட கொடுத்தாங்க பாருங்கள் ஜெராக்ஸ் காப்பி, அதுவும் அழிஞ்சு போயிடும். ஏன்னா ஒரிஜினல் இவர்கிட்ட இருக்கு. இவர் 80 வயசில் மரணம் வருதுன்னு வச்சுக்கோங்க, 30லிருந்து 80 அந்த 50 ஆண்டு காலத்துக்குள்ளே இவர் கொண்டு வந்த எல்லா பாவத்துமே தொலைச்சிருவார். அப்போ பிள்ளைகளுக்கு வருமா? இவங்க செஞ்ச பாவம் பிள்ளைகள்கிட்ட இருந்து உள்ள பிள்ளைகள் வாழ்நாளில் வந்தால் கூட அதை எளிதாக தணிச்சிடலாம். இப்போ புரிஞ்சுட்டிங்களா? இது எவ்வளோ பெரிய தத்துவம். அதனால தான் இப்போ இந்த அம்மகாலை மகாலே அமாவாசைன்னு என்னென்னு தெரிஞ்சு போச்சுல. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிட்டிங்களா? எப்பவுமே புண்ணியம் பண்ணுவோம், அன்னைக்கு கொஞ்சம் சிறப்பாக வேணால் செய்வோம், அவ்வளோதானே. பொருளை கொடுப்போம், அருளை கொடுப்போம். இது செஞ்சுட்டு வந்தோம்னா போதும், நம்முடைய ஆத்மா, நம்ம முன்னோருடைய ஆத்மா என்ன ஆகிடும்? சாந்தி ஆகிடும். இப்போ நான் எங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி பூட்டி நான் ஒன்றுமே பண்ணுறதில்லை. இந்த படைகள் போடுறதா, சாமி கும்பிட்றதா, பண்ணுறதா, ஒன்றுமே இல்லை. எங்கள் அம்மா கூட சொல்லிட்டு தான் போகிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்டா, நீ புண்ணியம் பண்ணி எப்போ கூட நீ நல்லவனாகவே இரு, நல்லது செய், என் ஆத்மாலாம் சாந்தி அடைஞ்சிடும்டா அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிட்டு போனாங்க. இப்போ புரிஞ்சிட்டிங்களா? இதுதான் மகாலய அமாவாசை திதி கொடுத்தல் என்பதெல்லாம். இதை கவனத்தில் கொண்டு செயல்படுவோம் என்று கூறி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி நிறைவு பெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.